அந்த உணர்வு வந்து அந்த பாடியை டச் பண்ற உணர்வுக்கு அந்த பாடிக்கும் இல்ல கேப் தான் அந்த இடம் தான் எக்ஸாக்டா வரும். உணர்வு வந்து ஆள பெருசா இருக்கு, அது வந்து நம்ம பாடியை டச் பண்ணா தானே அந்த பாடிக்குள்ள. இல்ல, அது பாடியை வந்து அது டச் பண்ணல, பாடி வந்து தன்னை கான்செப்ட் மயமா வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து இப்ப பேசுற உங்களுடைய தன்மைய புத்தியினுடைய சாரம் தானே இப்ப பேசுது உங்ககிட்ட. மொழியா எல்லா விதமான உலக விஷயங்களா உலகத்திலேருந்து சாரமா கடைஞ்செடுத்து அறிவா இப்ப நீங்க வெளிப்படுறீங்களா? ஆனா வெளிப்படுற ஊடகம் உடம்பு. ஆனா உடம்பையே அதுவா நினைச்சிட்டீங்க நீங்க, புரியுதுங்களா? அந்த நினைப்பு தான் இப்ப தூக்குறோம், டிட்டாச்மெண்ட்டை கொண்டு வரோம். என்ஜின் இல்லாமல் வந்து இந்த அஞ்சு கோஷங்கள் இயங்காதுங்க. அஞ்சு கோஷங்கள் பூரா அஞ்ஞானம் வியாபிச்சிருக்கு, நானுனுடைய அஞ்ஞானம் வியாபிச்சிருக்கு. இந்த ஊதுவத்தி போக எந்த ரூம் எல்லாம் திறந்துருக்கோ அடப்படாமல் இருக்கோ அது பூரா வியாபிச்சிருக்குல்ல. அது போல அறியாம வந்து உங்க எண்ணத்தை வியாபிச்சிருக்கு, கை காலெல்லாம் வியாபிச்சிருக்கு, புரியுதா? அப்புறம் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் போய் வியாபிச்சிருக்கு என்னுடைய என்றதுல, புரியுதுங்களா? அந்த நினைப்புகள்லாம் கூட அங்கங்க எல்லாம் மெமரியில டக்கு டக்கு டக்குன்னு ஆன் ஆறதுக்கு ரெடியா இருக்கு. அதுக்கு உறுதுணையாக சுவிட்சான் செஞ்சுக்கிட்டு மெயினா இறங்குறது வந்து நான் பாவம். அந்த நான் பாவத்தை நீங்க ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அதனுடைய இன்மையை நீங்க உணரலைன்னா உலகமும் பொய் உண்மையாகும், உங்க உடம்பும் சத்தியமாகும். ஏன்னா இது சத்தியம் இல்லை, இது உபயோகப்படுகின்றது. புத்தி இதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது, அது புத்தி நான்பாவத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது, அபிமானத்தினால் பேசுகிறது, புரியுதுங்களா? எல்லா பொருள் பற்று, உடல் பற்று, உயிர் பற்று, பயம் எல்லாம் தான் உள்ள வந்து கான்செப்ட்ஸா இருக்கு. அதையே கடன்றாங்க தமிழ்நாட்டுல, உள்ள கடப்ப அவ்வளவுதான்ப்பா ஞானம். அதனால நீங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, உணர்வை இதோட போட்டு உணர்வே கொண்டே வராதிங்க. இதை ஆஃப் பண்றதுலயே இருக்கு, அங்க வெளிப்படுறது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஆமா, நீங்க எதுவா இருந்தாலும் உள்ள நீங்க உள்ள இருந்துதான் ஆரம்பிக்க போறீங்க. ஆரம்பிக்கிற இடத்துலயே ஐயா இவர் சொல்லிட்டாரு, என் மேல போட்டுருங்க பழிய, இவர் சொல்லிட்டாரு நான் முற்றாள் மாதிரி ஃபாலோ பண்றேன், தயவு செஞ்சு உனக்கு இடம் இல்லை இங்க அப்படின்னு நிர்தாட்சியமா நீங்க இப்ப அப்படித்தான் பண்ணி ஆகணும். இதுதான் உபதேசமே, இதுதான் தீட்சைய. எது வந்தாலும் ஐயா நீ இல்ல கிளம்பு, எனக்கு டைம் இல்லை உங்க கூட பேச, உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் அப்படின்னு எது வந்தாலும் போடுங்க, சுப்ரீமா இருக்கும். பர்ஃபார்மிங் வேர்ல்டும் சுப்ரீமா இருக்கும், அது கடக்கிறதும் செம சுப்ரீமா நடக்கும். நான் 11-12 வயசுலயும் இது இதையே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ப்ரூஃப் என் வாழ்க்கை, தைரியமா நீங்க ஃபாலோ பண்ணணும், சரியா? ஓகே.